ஆப்பாயில பங்கிடுறதுல மொதல் ஆள் நீதான்டா. அரைச்சி ஒவ்வொன்றும் இடிச்சு போடுவோம், அதுதான் மதர் ஸ்டைல். ஏ தலைகறி இருக்கா இடியா பத்துக்கு நம்ம தலைகறி ட்ரை பண்ணி நெத்திலி எல்லாம் மதிய மதிய சாப்பாடு ஃபேமஸ். ஒரு 6-7 வருஷமா சாப்பிட்றேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மூலக்கடையில் இருக்கிற இன்பம் ஹோட்டலில் தான் வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா மூலக்கடை பிரிட்ஜு கீழே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா செட்டிநாடு ஐட்டம்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா தலைக்கறி, ஈரல் இது மாதிரி ஐட்டம்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு கிடைக்குன்னாங்க. இந்த கடை பார்த்தீங்கன்னா காலையில் 11 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 12 மணிக்கு தான் மூடுவாங்களாம். கடையில் பார்த்தீங்கன்னா மதியானம் மீல்ஸ் கூட ரொம்ப ஃபேமஸான ஒரு இது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு டூர்லாம் போயிட்டு வந்து மாதவரம் பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு அழகாக இங்கே வந்து சாப்பிட்டு போகலாம். அருமையான பிளேஸு. ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடிச்சு நாக் அவுட் பண்ணலாம். Thank you.
நம்ம தலைகறி வாங்கியிருக்கோம், அப்புறம் வந்து சிக்கன் ஃப்ரை வாங்கியிருக்கோம், அப்புறம் கடம்பா வாங்கியிருக்கோம், அப்புறம் வந்து போட்டி வாங்கியிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து சாதா குழம்பு சால்னான் வாங்கதான், அப்புறம் வந்து எறா குழம்பு வாங்கியிருக்கோம், அப்புறம் வந்து ஸ்பெஷல் கிரேவி வாங்கியிருக்கோம், பரோட்டா வாங்கியிருக்கோம், இடியாப்பம் வாங்கியிருக்கோம், சப்பாத்தி வாங்கியிருக்கோம். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பரோட்டா நார்மல் கிரேவிக்கே சூப்பராக இருக்குது, பரோட்டா நல்லா சாஃப்டாக இருக்குது, பரோட்டா நல்லா ஸ்பாஞ்சு மாதிரி இருக்குது, அது வச்சு போட்டு சாப்பிட்றது ஒரு ஸ்டைல் தான், அது வந்து ஒரு கூட ஒரு நல்ல டேஸ்ட் தருது, அதோட பழம் வேறு நல்லா ஸ்பைஸியாக இருக்குது. இது வந்து மதுரையில் கிடைக்கிற ஸ்டைலான ஃபுட்டு வந்து இங்கே நல்லா கிடைக்குது. நாங்கள் நம்ம செட்டிநாடு சிக்கனோட போயிடலாம். எப்படி ஸ்டைலாக ஊற்றுனா சிக்கனோட ஒரு பைட் போயிடலாம். பாருங்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. செட்டிநாடு கிரேவியோட ட்ரை பண்ணோம். செட்டிநாடு கிரேவியில் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பைஸ் நல்லா தெரியுது, நல்லா காரமான கிரேவி, நல்லா தேங்காய் நல்லா அரைச்சி ஊற்றிடுவாங்க, நல்லா தெரியுது தேங்காய், நல்லா ஒரு சூப்பரான காரம். பட் நார்மல் கிரேவியில் வந்து ப்ளைனாக இருக்குது, அது கம்பேர் பண்ணும்போது இது அல்டிமேட்டாக இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இடியாப்பத்தோட போயிடலாம். இப்போது ஏ தலைகறி இருக்கலாம், இடியாப்பத்துக்கு நம்ம தலைகறி ட்ரை பண்ணி பார்ப்போம். தலைகறி பார்த்திங்கன்னா கருவேப்பிலெல்லாம் போட்டு சூப்பராக இருக்குது, பார்க்கவே ரொம்ப டெக்ஸ்சராக இருக்குது. நார்மல் கிரேவி ஊற்றிக்கலாம். இடியாப்பத்தை நம்ம தலைகறியோட ட்ரை பண்ணிடுவோம். நல்லா கருவேப்பிலாம் போட்டுருக்காங்க. நான் தான் ஃபஸ்ட் டைம் தலைகறி சாப்பிட்றேன், பாப்பா எப்படி இருக்குன்ட்டு. நல்லா அல்டிமேட்டாக இருக்குது, ஏன்னா நல்லா ஸ்பைஸ் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மசாலா ஆட் பண்ணிடுறாங்க. கருவேப்பிலை பட்டை இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னும் விட்டா நல்லாயிருக்கா வச்சுருக்காங்க. என்னால் அந்த எலும மெல்ல முடியல, மல்லு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இல்லை, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கருவேப்பிலை சாப்பிட்டிங்கன்னா முடிக்கு நல்லதுன்னு வாங்க. ஃபைனலாக ஒரு ஃபைட் பண்ணலாம். கண்டிப்பாக இங்கே வந்து நம்ம ஸ்ட்ரை பார்த்திங்கன்னா இடியாப்பம் வந்து ஒரு லைட் ஃபுட்டு, நைட் டைமில் சாப்பிட்டா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகணுவாங்க. அதனால் இந்த மாதிரி ஹெவியான ஃபுட்டு வந்து இடியாப்பத்தோடு வந்து காம்பினேஷன் நல்லாயிருக்கும். இங்கே வந்து இடியாப்பத்தோடு வந்து சாப்பிட்டது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை. நம்ம சப்பாத்தி ட்ரை பண்ணலாம். சப்பாத்தியை கவுத்து போடுறா இவனை. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எரா கிரேவி கொடுத்துருக்காங்க, எரா கிரேவி ட்ரை பண்ணலாம். எரா கிரேவி ஓரமாக ஊற்றிக்கிட்டு அது கூட பார்த்தீங்கன்னா சிக்கன் கறி கொடுத்துருக்காங்க, சிக்கன் கறி கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சப்பாத்தி ஒரு ரோல் மாதிரி சாப்பிட்லாம். பார்த்தீங்கன்னா குழம்பு இருக்குங்களா, டிக்கா உள்ளே வைக்கணும். இல்லை எறா குழம்பு வந்து உள்ளே போட்டுட்டு சாஸ் மாதிரி ரெடி பண்ணி பார்த்தீங்கன்னா ஐஎம்ஏ லக்கி பர்சன், ஒரு எறா மட்டும் எனக்கு இருக்குது, பீஸை வச்சுருவோம். வச்சுட்டு நாட்டுக்கோழியா, நாட்டுக்கோழி இது பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. எனக்கு இந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஸ்டஃப்பாக இருக்குது, நல்லா ஸ்டஃப்டு ரொட்டி சாப்பிடுவோம். சூப்பராக இருக்குங்க, நினச்சி பார்க்கவே இல்லை. ஒரு ஷவர்மா ரோல் சாப்பிட்ற மாதிரி இருந்தது. பார்த்தீங்கன்னா அந்த எறாக்கும் அந்த சிக்கனுக்கும் அது ரெண்டு மிக்ஸ் ஆகி டேஸ்ட்டாக இருக்குது. அச்சுக்க முடியாது, செம காம்பினேஷனு. ஃபைனல் பைட்டு, ஃபைனல் பைட்டுன்ட்டு எல்லாத்தையும் முட்டான். சூப்பராக இருக்கு, ட்ரை பண்ணிடலாம். ஒரு டிஃபன் பையன் மட்டும் ட்ரை பண்ணல, இதை ட்ரை பண்ணிவிடுவோம். பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்காரு. இடியாப்பத்தோட போகலாமா இல்லை இதோட போகலாமா? இடியாப்பத்தோட போகலாமா? வேணாம் பரோட்டாவோட போகலாம். இல்லை வேணாம் வேணாம் இடியாப்பத்தோட போகலாம். வேணாம் பரோட்டாவோட போகலாம். சூடு ரெண்டுமே சாப்பிடுவோம். பரோட்டா பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது,
வந்து நல்லா ஸ்பைசியாக இருக்குது, அதோட நல்லா க்ளீன் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா கருவேப்பிலாம் போட்டிருக்காங்க, அப்புறம் பச்சை மிளகாய் போட்டிருக்காங்க. வந்து எனக்கு எப்பவுமே இடியாப்பம் ரொம்ப பிடிக்கும், அதோட வந்து இதை வச்சு சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா மசாலா தான் மேட்டர். ஓகேவா, இதை போட்டு கருவேப்பில நல்லா பார்த்தீங்கன்னா மசாலா, ஆனியன்ஸு, கரம் மசாலா, காரம் நல்லா ஒரு ஸ்பைஸியான ஒரு லவர்ஸ் வந்து ஒரு நல்ல பேஸ்ட்டாக இருக்கிறது. எப்படி பார்த்தீங்கன்னா நான் பரோட்டாவோட குட்டி ட்ரை பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் வந்து நான் ஐடியா பார்த்தோட போட்டி ட்ரை பண்ண போகிறேன். கடமை பார்த்தீங்கன்னா நல்லா கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் கூப் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தலை பீஸ் இப்போ நல்லா வெந்திருக்கு. போட்டி கூட பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி நல்லா க்ளீன் பண்ணியிருக்காங்க. நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷான போட்டி. ஆக்சுவலாக இது எல்லாம் சாப்பிட்ட எல்லா ஃபுட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. வந்தீங்கன்னா மறக்காமல் நல்லா ஃபுட்டை கேட்டு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சாப்பிடும் போதே பார்த்தீங்கன்னா மாஸ்டர் வந்து நம்மளுக்கு வெஜ் கொடுத்தாரு. டேஸ்ட்டாக இருக்கும், எனக்கு கொஞ்சம் ஊற்றுறா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வெஜ் நான்வெஜ்ஜாக அதிகமாக ட்ரை பண்ணுறோம்ட்டு மாஸ்டரே பார்த்தீங்கன்னா நம்ம வெஜ் குருமா கொடுத்துருக்காரு. ரொம்ப பேட் பாயாக இருக்கேன், எனக்கு ஊற்றவே மாட்டேறேன். வெஜ் குருமாவோட பைட் நான்வெஜ் தான் சாப்பிட்டதுக்கப்புறம் வெஜ் குருமா எப்படி இருக்கும்னு பார்த்தோம். வெஜ் குருமா சூப்பராக இருக்குது. வெஜ்ஜுக்கு இந்த வெஜ் குருமா பரோட்டா வந்து நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சரி சார், ஆஃப் மைலோட முடிச்சுக்கலாம் வீடியோவை. மச்சான் யாரா சாப்பிட்றது? இல்லை சாப்பிடுங்க. இல்லை மச்சான் நீங்கள் சாப்பிடுங்க. இல்லை மச்சான் நீ சாப்பிடுங்க. மச்சான் சாப்பிட்டா பரவாயில்ல மச்சான், நீ சாப்பிடு. ஏய் என்னடா உடச்சிட்டேன். ஆ இப்போ ரெண்டு பேரும் பார்த்து ஆவாயில் பங்கிடுறதுல முதல் நீ தான்டா. இன்பமான ஸ்பைஸியாக இருக்கு. ஸ்பைசி லவர்ஸ் மஸ்ட் ட்ரை. இது பண்ணாக மாட்டீங்க. இப்போ வாங்க கச்சேரியை முடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்பம் ஹோட்டலோட மாஸ்டர் ஆண்டு இருக்கோம். இவர் தான் இந்த ஹோட்டலுக்கு எல்லாமே வா. இவர்கிட்ட நம்ம பேரை கேட்டுக்கலாம். பேர் என்னண்ணா? என் பேர் ராம்பாபு. எத்தனை வருஷமா இங்கே வேலை செய்யுங்க? 5 வருஷமா. நாங்கள் சாப்பிட்ட ஃபுட்டெல்லாம் வந்து மதுரை ஸ்டைலில் இருந்தது. அந்த மதுரை ஸ்டைலில் இருக்கிறது சீக்ரெட் என்னென்னா? அதாவது வந்து எங்களுடைய மசாலா வந்து அரைச்சி நாங்கள் இது பண்ணுவோம், அதனால தான் வந்து அந்த ஸ்டைலில் வரும். இல்லைன்னா வந்து அந்த மதுரை ஸ்டைல் வராது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இதையும் வந்து மசாலா அரைச்சி ஒவ்வொன்றும் இடித்து போடுவோம். அதுதான் மதுரை ஸ்டைல். எல்லா டிஷ்ஷும் நீங்கள் தான் செய்வீங்களா? ஆமாம் கண்டிப்பாக. டேஸ்ட்டாக இருந்ததுன்னா? ஆமாம். என்னென்ன ஸ்பெஷலாக செய்வீங்க? டோட்டலாக வந்து செட்நாடு ஐட்டம் ஃபுல்லாகவே நான் வந்து ஸ்பெஷலாக செய்கிறது. நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணலாமாண்ணா? என்ன பார்த்துட்டு இப்போ கேள்வி கேட்குறேன். சரி, என்ன சாப்பிட்றீங்க? பரோட்டாப்பா. அண்ணா உங்களுக்கு என்னென்ன? இங்கே பிடிச்சது எனக்கு பரோட்டா தான் ஃபேமஸ்ப்பா. ஒன்லி ஒன் பரோட்டா மட்டும் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சாப்பிட்றீங்க? இங்கே ஒரு 6-7 வருஷமாக சாப்பிட்றேன். தேங்க்ஸ்ண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓனர்கிட்ட பேசிடலாம். ஆனால் உங்கள் பேர் என்ன? என் பேர் இன்பம். கடை எங்கண்ணா? கடை வந்து மூலக்கடை பிரிட்ஜு கீழே இருக்குது. கடையில் என்னென்ன ஃபேமஸ்? கடையில் சாப்பாடு ஃபேமஸ்ஸு, பிரியாணி ஃபேமஸ்ஸு, அப்புறம் சைடிஷ் ஃபுல்லாக நாட்டுக்கோழி, நம்மள்கிட்ட காடை நெத்திலி எல்லாம் மதிய சாப்பாடு ஃபேமஸ். நைட்டில் வந்து புரோட்டா, கொத்து புரோட்டா, ஸ்லோன் புரோட்டா, சிக்கன் ஸ்லோன் புரோட்டா, கறி தோசை எல்லாமே நிறைய ஃபேமஸாக இருக்கும். கடை எவ்வளோ வருஷமா? கடை ஒரு 9 வருஷமாக இருக்குது. இந்த இடத்துல 9 வருஷமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்பம் ஹோட்டலுக்கு வந்து இன்பமான ஃபுட்டை சாப்பிட்டுட்டோம். பார்த்தீங்கன்னா டைம் வந்து 11:00. ஆனால் இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரௌடாக தான் இருக்குது. ஏன்னா அந்த தரத்தை கொடுத்தா தான் அந்த க்ரௌட்னஸ்லாம் அப்படியே இருக்கும். பார்த்தீங்கன்னா பக்காவாக இருந்தது ஃபுட்டெல்லாம். வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை. இங்கே தான் இருக்குது மாதாவரம் பஸ் ஸ்டாண்டு. வந்து இறங்கிட்டு கூட உடனே வந்து சாப்பிட்டு போகலாம். ஆக்சுவலாக மாதாவரம் பஸ் ஸ்டாண்ட் இங்கே இல்லவே இல்லை, போய் சொல்கிறோம். இது வந்து மூலக்கடை பஸ் ஸ்டாண்டு. ஏய் மாதவர பஸ் ஸ்டாண்ட், அது மாதவர பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இங்கே வரேன்னா ஒரு பஸ்ஸை பிடிச்சின்னு வரும். ஆமாம், ஒரு சாரட்டை பட்டு அவன் பிடிச்சிட்டு வந்துட்டிங்கன்னா போதும். அழகாக வந்து ஜமாயா சாப்பிட்டு ஜாலியாக போகலாம். அப்போ வேசர்பாட்டிலேருந்து வராங்க, எப்படி வருவாங்க? அங்கேருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி வரணும். பஸ்ஸை பிடிச்சிட்டு வர பஸ்ஸு கிடைக்காது, லெஃப்ட் கேட்டை வந்து பிடிச்சி சாப்பிட்டு போகணும். என்ன ஏன்னா அது பண்ணுறேன்?